Hey guys, welcome to my channel. In the 59 dash, அதாவது டாட்டோ ஹயாஸ் டால்ஃபின் LH113 மாடல் வேன் பார்த்தீங்க சொன்னால் இலங்கையில் எம்பிலிப்பிட்டியன்னு சொல்கிற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது. இது கரெக்டாக என்ன மாடல், அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க சொன்னால் அவ்வளோ அதிகமாக இல்லை, பட் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை, கட்டாயம் குறைக்கலாம்னு சொன்னதால் ப்ரைஸ் உண்மையாகவே அவ்வளோ அதிகமாக இல்லை, கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இந்த டாட்டா ஹயாஸை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது எம்பிலிப்பிட்டியன்னு சொல்கிற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது. கரெக்டான மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட்டோ ஹயாஸ் டால்ஃபின் LH113 113, இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல். அட்ஜஸ்டபிள் சீட் வசதியெல்லாம் இந்த வேனில் இருக்குது. இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள். என்ன அதிகமானவங்க கேட்குறவங்க லாங் மாடலாக, ஷார்ட் மாடலாக, ஓட்டோவா, மேனுவலான்னு சொல்லி எஸ் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள். அதோட நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் இது மேனுவல் கியரில் இயங்கக்கூடிய ஒரு ஹயஸ் வேன். அப்புறம் டுவல் ஏசி வசதி இருக்குது முன்பக்கம், அப்புறம் பின்னுக்கு பேசஞ்சர்ஸ் பக்கம் இருக்கிற ஏசி எல்லாமே ஒர்க் பண்ணும். டுவல் ஏசி சிஸ்டம் இதில் இருக்கிறதால உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங் ஒன்று கிடைக்கும். அதோட பாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பாடி, எந்த விதமான பார்ட்ஸுமே மாற்றப்படாமல் ஒரிஜினல் பாடியோட நிற்கிது. எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்களும் இல்லை, நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலர் உண்டு. ஓவராக அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹோம் ஜூஸுக்கும் அல்ல உங்களோட பர்சனல் தேவைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல கலரில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது. 4 டோர் வசதிகள் இந்த வேனில் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இல்லாமல் இருக்குது. ஓகே, எங்கேனும் சொல்லியாச்சு. இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை, உண்மையாகவே 59 டாப்ஸ் தான் எடுக்கணும்னு நினச்சிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அவள் சொல்கிற ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற ஆளுக்கு நான் ஃபோன் நம்பர் தாரேன். இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 62,50,000, 62,50,000 இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ், ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை. ஜென்வன் பயர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைஞ்சி தருவாங்க. நம்ம சேனலில் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சார், மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலை. இந்த வீடியோக்கு முறை லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நான் இப்போ நாளைக்கு வரப்போகிற வீடியோ, நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வரப்போகிற வீடியோவை நான் எப்போ அப்லோட் பண்ணணும் நீங்கள் அடுத்த நிமிஷமே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலில் அந்த ஜாயின் பட்டன், என்னுடைய ஹோம் பேஜ் யூடியூப் போச்சு, ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி என் சேனல் மெம்பர் ஆகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வர வீடியோவை நீங்கள் முன்னாடியே பார்க்கலாம். ஓன்லி மெம்பர்ஸ் மட்டும்தான், நார்மல் சப்ஸ்கிரைபர் பார்க்க இல்லாது. நீங்கள் நார்மலாக வார டைம் நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த வேனை பற்றி நான் கிளியராக சொல்லியிருப்பேன். பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், அதோட கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நான் உன்னோட கண்டாக்ட் நம்பர் தரேன். நேரடியாக நீங்கள் போய் எம்பிலிபிட்டியை போய் இந்த வேனை நீங்கள் பார்த்து நான் சொன்ன விட குறைகள்னு சொன்னால் அதை நீங்கள் ப்ரைஸை குறைச்சி நீங்கள் கேட்டு எடுக்கலாம். மறக்காமல் கட்டாயம் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நினச்சிங்கன்னு சொன்னால் ஒருக்கா லைக் பண்ணிடுங்க.